எல்லாருக்கும் வணக்கம். நான் நந்தகுமார், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்கி ஜாக். இது வந்து நம்மளுடைய டெக்கி ஜாக் நியூஸ் எபிசோட். இது வரைக்கும் டெக்கி ஜாக் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. பெல் பட்டன் அழுத்தினதும் பார்த்தாம பெல் பட்டன் அழுத்தினோடனே ஆளும் கேட்கும், அதையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து ரெகுலராக நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கடுத்தது நம்ம இன்ஸ்டாகிராம் மற்றும் ட்விட்டர்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டெலிகிராம்லையும் நம்ம ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா நம்ம இன்ட்ராக்ட் பண்ணலாம், என்ன டாபிக் பற்றி வேணால் பேசலாம் அந்த குரூப்பில். வாங்க, இன்னைக்கு டெக்கி ஜாப் நியூஸ் எபிசோடில் என்னென்ன நியூஸ்லாம் காத்துட்ருக்கு அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். முதலாவது நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்ததுலேருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய ஃபோன்ஸ் வந்துருச்சு, நிறைய கேட்ஜெட்ஸ் வந்துருச்சு, நிறைய கேட்ஜெட்ஸ் வரப்போகுது, அந்த மாதிரி இருக்கிறனால இப்போ வந்து நான் டெக்லேருந்தே ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதலாவது நியூஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா அதாங்க புது மோட்டார் சட்டம் வந்து சட்ட சீர்திருத்தம் வந்து அன்னையிலேருந்து அமலுக்கு வந்துச்சு. அது வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்றத ஒரு ஃபீட்பேக் மாதிரி கீழே எல்லாரும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபெனால்ட்டிலாம் பார்த்தீங்கன்னா, ஃபைன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 ரூபாயில் இருந்ததுலாம் 5000 ரூபாய்க்கு ஆயிருக்கு, 100 ரூபாயில் இருந்தது 1000 ரூபாய் 2000 ரூபாயெலாம் ஆயிருக்கு, ஹெல்மெட் போடாமல் போனால் 5000 ரூபாய் அந்த மாதிரி ஃபைன்லாம் ஆயிருக்கு. அந்த ஃபைனை வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து அமலுக்கு வந்திருக்கு செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து. அந்த செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து வந்ததில் வந்து தமிழ்நாட்டில் வந்து அவங்க வந்து விலக்கு எதுவுமே கேட்கல. ஆனால் இதே ஒரு சில ஸ்டேட்ஸ்லலாம் அவங்கவுங்க வந்து எங்களால் இந்த மாதிரிலாம் சட்டம் போட முடியாதுன்னு கேட்டிருக்காங்க. ஒருவேளை தமிழ்நாட்டிலையும் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்குன்றீங்களா? இல்லை இந்த சட்டத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குதுங்க சொல்லுவேன். ஏன்னா அவசர ஆபத்துக்கு ஒருத்தர் லிஃப்ட்டு கேட்டு போகிறாரு, பின்னாடி ஒருத்தர் கூட உட்காந்துட்டு அவர் ஹெல்மெட் போடலன்றதுக்காகலாம் 5000 ரூபாயெலாம் நம்மளால் தர முடியாது இல்லைங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 2வது நியூஸ் வந்து கன்ஃபார்மாக சொல்லியே ஆகணுங்க, இவங்களை பற்றி பேசியே ஆகணும். இது ஒரு டெக் நியூஸ் தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லெனோவா இவ்வளோ நாளாக எங்கே இருந்தாங்கன்னே தெரில, தூங்கி கிடந்த மாதிரி இருந்தாங்க இந்தியன் மார்க்கெட்டில். இப்போ வந்து ஒரு 2 ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க, A6 Note, அப்புறமா K10 Note, அதான் K10 Note, அந்த மாதிரி ஒரு 2-3 ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. 14000 ரூபாய் செக்மெண்ட்லேயும் ஒன்று 34000 ரூபாய் செக்மெண்ட்லேயும், ரெண்டு செக்மெண்ட்லையுமே அது நல்ல சிப்செட்டாக தான் இருக்குது, நல்ல இதுவாக தான் கொடுத்துருக்காங்க அவங்க. ஆனால் ஏன் Android 1 தரல அப்படின்ற கேள்வி என் மனசில் எழுது, உங்கள் மனசுலையும் எழுதா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி சொல்லியிருந்த மாதிரியே நம்மளோட டெலிகிராம் குரூப்லேயும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டன் கொடுத்துருங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா விவோ ஓப்போ தான் சண்டைக்கு வராங்க. நிறைய ஃபோன்ஸ் எடுத்துகிட்டு வராங்க, ரியல்மி ரெட்மி அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வராங்க. பார்த்தா சாம்சங்கும் இப்போ வந்து ஒரு டஃப் காம்படிஷன் தரதா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து லீக் இல்லைங்க, அவங்களே சொல்லிட்டாங்க. M30, M10, M20 லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து என்னென்னா M20S, M30S, M10S அப்படின்ற பேரில் வந்து திருப்பி அவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. அதே மாடல் இல்லைங்க, அதுலேருந்து இன்னும் ஹையர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸோடு எடுத்துகிட்டு வந்து லான்ச் பண்ண போகிறதா கீழே நிறைய லீக்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா M30S வந்து பார்த்தீங்கன்னா வர செப்டம்பர் 18ஆம் தேதி வந்து லான்ச் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக 6000mAh கொண்ட பேட்டரி வந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் வரப்போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து அதில் 48MP கேமரா இருக்க போது, இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்க போதான்னு தெரியல. ஏன்னா லீக்ஸ் டி இமேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி தான் ரியர் இருக்க மாதிரி இருக்க, ரியரில் தான் இருக்குது ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஆனால் சூப்பர் ஆம்லெட் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க, அன்றைக்கி இந்த ஃபோனோட லான்ச் இவன் முடிஞ்சிட்ட பிறகு இது நல்லா இருந்துச்சுன்னா என்னோட ஒப்பீனியன் வீடியோ போடுறேன். பட்ஜெட் செக்மெண்ட்லேயும் எல்லாருக்கும் ஒத்து வர மாதிரி இருந்துச்சுன்னா அன்றைக்கி என்னோட ஒப்பீனியன் வீடியோ போடுறேன். அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராம் ட்விட்டரில் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே வந்து ஒரு சில இது எப்படி இருக்குன்ற ஒப்பீனியனை வந்து அங்கே சின்ன ஷார்ட்டாக வந்து சொல்லிடுறேன். அதுக்காக மறக்காமல் அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லான்ச் ஈவெண்ட் நம்ம இந்தியாவில் வந்து நடக்க போகுதுங்க அப்படின்னு சொன்னோடனே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 1+ஓடைய ஈவெண்ட் வந்து நம்ம இந்தியாவில் வந்து நடத்த போகிறாங்க. அது கொஞ்சம் பெருமைப்பட வேண்டிய விஷயம் கூட சொல்லலாம். நம்ம டெக் மார்க்கெட்டில் இருக்கிறதுலையே 1+ மாதிரி ஒரு கம்பெனி இந்தியாவில் வந்து அவங்களுடைய முதல் ப்ராடக்டை, அதுவும் வேறெங்கயோ லான்ச் பண்ணதை இங்கே லான்ச் பண்ணுவோம், ஃபஸ்ட் டைமாக குளோபல் மார்க்கெட் குளோபல் வெர்ஷனே இங்கே தான் லான்ச் பண்ண போகிறாங்கன்ற போது பெருமையாக இருக்குது. அதை வந்து 1+ TV மற்றும் 1+ 7T மற்றும் 7T Pro இது ரெண்டுமே இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்கன்ற மாதிரி
நிறைய ரூமர்ஸ் இல்லைங்க, ஒரு சில கன்ஃபர்மேஷன்ஸே வந்துருச்சு. அதை பத்தி நீங்க என்ன கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பெரிய நியூஸ் தாங்க, இன்னொரு நியூஸும் இன்னொரு பெரிய நியூஸ் தான். ஏன்னா ஆப்பிளை பத்தி தாங்க சொல்ல போறோம். உங்கள எவ்வளவு பேருக்கு ஐபோன் பிடிக்கும், ஐ மீன் ஆப்பிள் கம்பெனி பிடிக்கும்? எனக்கு வந்து ஸ்லைட்லி கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்கும், கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்காது ஒரு சில விஷயத்துலலாம். ஏன்னா அதே மாதிரி தான் நிறைய பேர் இருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மூணு ஃபோன் மட்டும் இல்லாமல் ஐபேட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாட்ச் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த மூணு ஃபோன் பார்த்தீங்கன்னா 11 ப்ரோ 11 ப்ரோ மேக்ஸ்ன்ற ஃபோன் தான் மூணு ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த மூணும் எதுக்கான அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 10R அப்புறமா 10 அப்புறமா XS Max இந்த மூணு ஃபோனோட அப்கிரேடாக தான் இந்த ஃபோனை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதில் யூஸ் பண்ணிருக்கிற சிப்செட் பார்த்தீங்கன்னா இன்னும் பவர்ஃபுல்லான சிப்செட், அதுவும் ஃபர்ஸ்ட் டைமாக யூஸ் பண்ணுறாங்க. அவங்க A13 அதாங்க A Bionic 13 சிப்செட் யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி 12 யூஸ் பண்ணியிருந்தாங்க, இப்போ 13 யூஸ் பண்ணுறாங்க. எல்லாமே சொல்லாங்க, ஏன்னா ஐஃபோன் அளவுக்கு செக்யூரிட்டி இருக்காதுன்னு, செக்யூரிட்டிலாம் நல்லாயிருக்கும் அந்த மாதிரிலாம் எல்லாமே சொல்லலாம். ஆனால் அதை வந்து ஒரு சில நார்மல் மாட்ரேட் யூஸர்லாம் நம்மளால வாங்கி யூஸ் பண்ண முடியாது. அதை வந்து ஒத்துக்கக்கூடிய உண்மை தாங்க. ஏன்னா நம்மளை மாதிரி ஆளுங்க வாங்கணுனாலே அது ஒரு 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் வந்துடுது. அதுக்கு நான் ஏதோ ஒரு ஃபோனை வாங்கிட்டு நார்மல் யூசேஜ்லேயே ஒரு 4 வருஷம் கழிச்சு கூட திருப்பி மாற்றிக்கலாம். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த லான்ச் ஈவெண்ட் பார்த்தீங்களா, பார்த்தவங்களுக்குலாம் எப்படி இருந்துச்சு, எதுவாவது இனோவேஷன் நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் இனோவேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரிபிள் கேமரா செட்டப் எடுத்துருந்தது. ஒரு சில விஷயங்கள்லாம் நல்லா இருந்துச்சு, கேட்கறதுக்கும் நல்லா இருந்துச்சு. அதுக்காக அந்த சிப்செட் அப்கிரேஷன், சிப்செட் எப்போவுமே அப்கிரேட் பண்ணுவாங்க. அது தவிர இந்த கேமரா எடுத்துருந்தது. வேற எதுவாவது நீங்கள் இனோவேஷன் பார்த்தீங்களா அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்னொரு நியூஸும் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய நியூஸ் தாங்க, Android 10. Android 10 வந்து இப்போ September 3rd வந்து ரோல் அவுட் பண்ணாங்க. ரோல் அவுட் பண்ணதுலேருந்து கூகுள் வந்து ஒரு சில ஃபோன்ஸுக்கெலாம் உடனே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோன்ஸ்க்கு வர ஆரம்பிச்சிச்சு. நோக்கியாவோட 8.1 அப்புறமா பிக்சலோட எல்லா ஃபோனுக்கும் இருக்குது. அப்புறமா ஒன் பிளஸோட ஒரு சில ஃபோன்ஸ் கே அதான் 7 மற்றும் 7 ப்ரோ ஃபோன்ஸுக்கு இருக்குது. அப்புறமா 60 கூட வரப்போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி K20 ப்ரோக்கு இருக்குது ரெட்மி பொறுத்த வரைக்கும். ரியல்மி பொறுத்த வரைக்கும் 3 ப்ரோவில் இருக்குது. ரியல்மி 3 ப்ரோ வந்து நான் என்னங்க 5 ப்ரோ சொல்லுங்கள், Realme 3 ப்ரோக்கு அந்த அப்கிரேடு தராங்க. அது ஒரு நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதில் வந்து எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. அந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து நான் யூஸ் பண்ண பிறகு தான் நான் வீடியோவை பண்ணணுன்னு அப்படியே சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா நான் ஒரு சில ஃபோன்ஸ் இருக்குது, இப்போ எங்கிட்டயே MIA 2 இருக்குது. அந்த MIA 2 Android 10 அப்டேட் கன்ஃபார்மாக வரும். அப்படி வரும்போது நான் நல்லா யூஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஏன்னா இப்போ வரைக்கும் தியரட்டிக்கலாக நான் படிச்சுட்டு மட்டும் நான் யூஸ் பண்ணாமல் போடுறது எனக்கு பிடிக்கல. அதனால் அந்த மாதிரியே நான் போடணும், ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு பிறகு. அதுக்காக நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்க. நீங்கள் என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு வருமா வராதா அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இது வரைக்கும் தெரியுமா இல்லை தெரியாதா, எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் போடுற கமெண்ட் தாங்க என்னுடைய எப்படி சொல்கிறது, என்னுடைய என்கரேஜ்மெண்ட்டாக கூட நான் எடுத்துக்கலாம். ஃபீட்பேக் எது வேணால் போடுங்க, அதுதான் என்னுடைய என்கரேஜ்மெண்ட்டாக. நீங்கள் கெட்டது போடலாம் இல்லை நல்லது போடலாம், இது நல்லா பண்ணலடா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எது சொன்னாலும் அது என்னுடைய எனக்காக நீங்கள் கொடுக்குற ஒரு ஃபீட்பேக். அப்புறமா என்னுடைய அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கான ஒரு இதுவாக தாங்க நான் அதை நினைக்கிறேன். நீங்கள் எதுவுமே கன்ஃபார்மாக கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. ஐஃபோன் லான்ச் பண்ணோடனே நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம், iOS 13 வந்து எல்லாருக்குமே ரோல் அவுட் பண்ண போகிறாங்க இந்த September 29th அன்னைக்கு. எல்லா ஃபோன்ஸுக்குமே செப்டம்பர் மாதத்தில் வந்து மேபி October 1st iOS 13 வெர்ஷன் வந்து எல்லாருக்குமே ரோல் அவுட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஐஃபோன் யூசர்ஸ் யாராவது இருந்தீங்களா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், யார் இருக்கீங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன். ரெட்மின்னு ஒன்று தாங்க சொல்ல வருது. ரெட்மியோட Band 4 அதாங்க Mi Band 4 மற்றும் ஒரு சில eEcosystem அதாங்க ஹோம் அப்ளையன்ஸ் அந்த மாதிரி எக்கோ ஃப்ரெண்ட்லி சிஸ்டம்ஸை வந்து வர 17th நம்ம இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. 17th அன்னைக்கு Mi Band 4 தான் நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். அது எவ்வளோ ரூபாய்க்கு வரும், மேபி அது ஒரு 2200 ரூபாய் 2500 ரூபாய்லாம் வந்துச்சு, 2600 ரூபாய் 2300 ரூபாய் இல்லை மேபி எஃபெக்டிவாக வச்சாங்கன்னா ஒரு 2000 ரூபாயிலலாம் வச்சாங்கன்னா வேறு லெவல் சேல்ஸ் போவாங்க. ஏன்னா உண்மையிலே அந்த அளவுக்கு அதுக்கு இந்தியாவில் வந்து ஃபேன் நிறைய பேர் இருக்காங்க, இன்க்ளூடிங் மீ. என்ன மாதிரி எவ்வளோ பேர் ஃபேன்ஸ் இருக்கீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்த நியூஸ் வந்து ரியல்மியோட XT தாங்க 5 ப்ரோ அப்படியே சூப்பர் ஆம்லெட் டிஸ்பிளே, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்லாம் கொடுத்து பின்னாடி கேமரா 48 பல்லாக 64 வச்சு கொடுத்துருக்காங்க.
ஃபஸ்ட்டு தடவை இந்தியாவில் வந்து ஒரு 64 மெகா பிக்சல் கேமரா வச்ச ஒரு ஃபோன் வந்து லான்ச் ஆக போது வர 13ஆம் தேதி வர வெள்ளிக்கிழமை அன்றைக்கி தாங்க லான்ச் பண்ணுறாங்க. அதோட மேபி ப்ரைஸ் செக்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 17,000 ரூபாய் வைப்பாங்க பேசிக் செக்மெண்ட்டே நான் நினைக்கிறேன். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மிச்சப்படி 5 ப்ரோவில் இருந்த எல்லாமே அதே மாதிரி தாங்க இருக்கும், அந்த சென்சார்லேருந்து எல்லாமே அப்படியே தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து எக்ஸ்லேருந்து எக்ஸ்டிக்கு வந்து ஒரு டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா அதில் பாப்அப் செல்ஃபி கேமரா கொடுத்துருந்தாங்க. இதில் பாப்அப் செல்ஃபி கேமரா இல்லை, இல்லை பஞ்ச் ஹோலும் இல்லைங்க, அவங்க கொடுக்குற டியூ ட்ராப் நாஷ் தான் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா விவோ தாங்க. அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. ஏன்னா ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு வந்தால் பரவாயில்ல, ஒரு மாதத்தில் ரெண்டு ஃபோன் எடுத்துகிட்டு வந்தால் பரவாயில்ல, மாதம் மாதம் ஒரு ஃபோனை வாங்கி வாங்கி தள்ளிட்டுருக்காங்க. ஏன்னா முதல்ல இசட்டன் அதாங்க விவோ இசட்டன் ப்ரோ, சாரிங்க விவோ இசட்டன் ப்ரோன்னு உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ஏன்னா விவோ இசட்டன் ப்ரோவோட நம்மளுடைய ஃபுல் ரிவ்யூ அதாங்க ஒரு மாதம் யூஸ் பண்ண இன்டெப்த் ரிவ்யூ வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, ஒரு சில நாள் டிலே ஆகும், ஒரு சில இஷ்யூ போயிட்டுருக்கனால ஒரு சில பிரச்சனை போயிட்டுருக்கு. அதனால அதை மட்டும் கொஞ்சம் டிலேவாக இது பண்ணுறேன். நீங்கள் என்னடா விவோ அடுத்தடுத்த ஃபோனே வந்துருச்சு இன்னும் நீங்கள் இது பண்ணலே நினைக்காதீங்க, கன்ஃபார்மாக நம்மளுடைய சேனலில் வந்துடும். அதுக்காக நீங்கள் மறக்காமல் டெக்கிஜாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே அழுத்திக்கோங்க. விவோவோட இசட்டன் ப்ரோ வந்துச்சு, சரி வந்தது நல்லா தான் இருந்துச்சு. அந்த ஃபோன் நாங்கள் யூஸ் பண்ண வரைக்குமே இப்போ வரைக்குமே நல்லா தான் இருக்குது, பர்ஃபார்மன்ஸ்லேருந்து எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. அதுக்கப்புறம் S1 எடுத்துருந்தாங்க, அது கொஞ்சம் சொதப்பலான ஃபோன் தான். அப்புறமா விவோவுடைய Z1X எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா விவோவுடைய 17 ப்ரோ, அதாவது V17 ப்ரோ வந்து வர 20ஆம் தேதி சாரிங்க 20ஆம் தேதி வந்து லான்ச் பண்ணுறாங்க. 20ஆம் தேதி லான்ச் பண்ணுறாங்களே சரி ஓகே அப்படின்னு பார்த்தா அமேசானில் பார்த்தீங்கன்னா விவோவோட U10 ஒரு ஃபோனை வந்து லான்ச் பண்ண போகிறதாகவும் சொல்லிட்டாங்க. அந்த U10 பார்த்தீங்கன்னா ஒரு 18 வாட்ஸ் சார்ஜர் கொண்டு வரப்போகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை பொறுத்த வரைக்கும் அது எப்படி இருக்க போகுதுன்னு கூட தெரியல. ஏன்னா ஒரு வாட்டர் ட்ராப் நாச்சோட பட்ஜெட் செக்மெண்ட்டில் திருப்பி ஏன் இவங்க நிறைய ஃபோன் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு தான் தெரியல. மேபி இந்த ஃபோனில் வந்து ஒரு 10,000 ரூபாய் செக்மெண்ட்டில் வந்துச்சுன்னா நான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த நியூஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அமேசான் மற்றும் ஃப்ளிப்கார்ட்டோடைய அமேசானுக்கு வந்து கிரேட் இந்தியன் சேல், ஃப்ளிப்கார்ட்டுக்கு வந்து பிக் பில்லியன் டே சேல், இந்த ரெண்டு சேலுமே வர மாதம் கடைசியிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இதில் ஃப்ளிப்கார்ட் வந்து அஃபிஷியலாக வந்து டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. 29வது தேதியில் ஸ்டார்ட் ஆகி 4வது தேதி வரைக்கும் இருக்குது. ஏன்னா ஆயுத பூஜை, அப்புறமா வந்து காந்தி ஜெயந்தி, இந்த மாதிரி ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ்லாம், இந்த மாதிரி தசரா ஃபங்க்ஷன்ஸ், நம்ம இந்தியாவோட தசரா ஃபங்க்ஷன்ஸ் வரும்போது தான் இந்த மாதிரி சேல்ஸ்லாம் வரும். அந்த சேல்ஸை பற்றி அவங்க இன்னும் டீட்டெயிலாக எதுவாக சொன்னாங்கன்னா அதுக்காக நான் டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ போடுறேன். எந்தெந்த வெப்சைட் அமேசானில் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் என்ன ப்ரைஸிங்கில் இருக்குது, இந்த ப்ராடக்ட் மொபைல் கேஜெட்ஸ் எப்படி எப்படிலாம் கம் பண்ணுறாங்க. இப்போ வரைக்கும் நம்ம தெரிஞ்ச தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆக்சிஸ் டெபிட் கார்டு மற்றும் கிரெடிட் கார்டுக்கு 10% டிஸ்கவுண்ட்டும், அதுக்கடுத்தது HDFC கார்டாக ICICI கார்டாக தெரியலங்க. இந்த ரெண்டு கார்டில் ஏதோ ஒரு கிரெடிட் கார்டுக்கு மட்டும் தராங்க. ஆக்சிஸ் கார்டுக்கு டெபிட் அண்ட் கிரெடிட் கார்டுக்கு வந்து 10% டிஸ்கவுண்ட் தரதா சொல்லியிருக்காங்க அந்த சேல் ஸ்டார்ட்லேருந்து முடிவு வரைக்கும். அதுக்கடுத்தது இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஷேர் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த நியூஸையும் கேட்டுட்டு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த நியூஸ் வந்து எல்லாருக்குமே தெரிய வேண்டிய நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து இனிமேலிருந்து கவுன்சிலிங் வைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு அப்ரூவலும் வாங்கியிருக்காங்க. மேபி அடுத்த வருஷம் நம்ம இந்த இப்போ 12th படிக்கிறவங்கள்லேருந்தே அது வந்து ஸ்டார்ட் ஆகிடும். 12th முடித்து காலேஜ் போகணுன்னாலே அவங்க வந்து வெளி நிறைய காலேஜுக்கு வந்து, இப்போ நான் ஒருத்தர் வந்து ஒரு காலேஜுக்கு போய் சேரணும்னு ஆசைப்பட்றேன்னா அந்த ஒரு காலேஜில் மட்டும் அப்ளிகேஷன் போட மாட்டேன், ஒரு 5 மினிமம் 6 காலேஜ்லேயாவது ஒரு அப்ளிகேஷன் போடுவேன். இல்லை என்னால் குறைஞ்சபட்சம் ஒரு 4 காலேஜ்லேயாவது அப்ளிகேஷன் போட முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் வந்துடுது. அந்த எதுவுமே இல்லாமல் 1000 ரூபாய் எனக்கு வந்து செலவாயிட்டு வரும் அப்ளிகேஷன் ஃபீஸுக்கு மட்டும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். கிராமப்புறத்துலேருந்து வரவங்களுக்குலாம் அது வந்து அந்தளவுக்கு ஃபீஸ் அதிகமாக இருக்குன்ற மாதிரி நினைக்கிறனால தமிழ்நாடு அரசுனால அதை வந்து கவுன்சிலிங்க்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து அதை வந்து நேற்று வந்து இது பண்ணாங்க. இன்றைக்கி வந்து அது சக்ஸஸும் அப்ரூவலும் கொடுத்துட்டாங்க. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு அமௌண்ட் வச்சுட்டு அந்த அமௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த கவுன்சிலிங்க்கான இது வாங்கிக்கலாம், அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணிவிட்டு கவுன்சிலிங் டேட் அன்றைக்கி கவுன்சிலிங்கும் அட்டன் பண்ணிவிட்டு உங்களுடைய மார்க்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த காலேஜ் கேட்குறீங்களோ அந்த காலேஜ் கிடைக்கும். இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு காலேஜுக்கும் தனித்தனியாக ஏறி இறங்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ்
இதுவும் இருக்குது. இதுதான் மேஜரான அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஆன நீங்கள் தான் சொல்லணும், ஏன்னா உங்களுடைய மேபி உங்களுடைய மே அப்போ உங்களுக்கு என்ன நடக்குது, மேபி இதே கண்டினியூ ஆச்சுன்னா நான் வந்து தனியாக இதுக்காகவே ஒரு வீடியோ போடுறேன் கொஞ்ச நாள் கழிச்சு, ஏன்னா இது வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து என்னன்னு தெரிஞ்சுட்டு பாருங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டெக்ஜாப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே அழுத்திக்கோங்க. அதே மாதிரி என்ன பண்ணணும்னு தெரியும், மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. லைக் மேபி இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய ஆச்சுன்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். எப்போவுமே ஒரு 12 லைக்கில் இருக்கும், மேபி இந்த லைக் ஒரு 20 ஆச்சுன்னா கூட எனக்கு ரொம்ப போதும் தாங்க இருக்குது, ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணிட்டு போகலாம்ல. 20 லைக் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி மறக்காமல் டெக்கி ஜாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை நான் உங்கள் நந்தகுமார்